திருமந்திர பாடலுக்கு விளக்கம் சொல்லும் ஓங்கார குடிலாசான் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆனால் தேக குற்றம் என்ன? ஏன் காமம் வந்தது? ஏன் பசி வந்தது? ஏன் நரகரி மூப்பு வந்தது? ஏன் ஈழ இருமல் வந்தது? ஏன் சாவு வந்தது? ஏன் கொணக்கேடு வந்தது? ஏன் இப்படி நடந்ததுன்னு தெரியாது. அப்போ அறிவு அறிவுன்னு பேசுகிறான். அறிவு அறிவு என்று அறற்றும் உலகம் அறற்றும் பிதற்றிக்கிட்ட கிடப்பான் அலறுவான். அறிவு அறிவு என்று அங்கு அறற்றும் உலகம் அறிவு அறியாமை யாரும் அறியார். என்னடா இப்போ சிறந்த அறிவு அந்த நூல் படிக்கணும் பெரிய பெரிய அறிவாளியே அறிவாளின்னு பேசிடுற சிறந்த அறிவு வேணும் சிறந்த அறிவு வேணும் அப்படி வேணும் இப்படி வேணும் பேசிப்பான். ஆனால் பகுத்தறிவு என்பான் ஆராய்ச்சி உரிய அறிவுமான் எந்த அறிவும் பேசிக்கிட்டு இருப்பான். எந்த அறிவும் கிட்ட நெருங்க முடியாது செல்லாது. இவனுடைய அறிவு இருட்டில் கிடப்பதால் இவனிடம் இருப்பது ஒரு செல் பேட்டரி சின்ன ஒரு அழகு ஒரு சின்ன ஒரு மின்மணி பூச்சாட்டு. இந்த மின்மணி பூச்சை வச்சுக்கிட்டு இவன் என்ன செய்வான்? பெரிய ஆராய்ச்சியுமா பெரிய பெரிய நூலில் எழுதுவோம் அப்படியுமா எப்படியுமா என்னென்னமோ பேசிகிட்டு இருப்போம். பல அற்புதங்கள் செய்ய நினச்சிக்கிட்டு இருப்போம். அற்புதம் படைத்த மனிதா இப்போ ஈழ இருமல் வரப்போகுதே இப்போ உனக்கு சாவு வரப்போகுதில்லை அதை பற்றி நீ சிந்திச்சா என்றால் அது இயற்கை என்று சொல்லிவிடும் ஒரே வார்த்தை. அப்போ அறிவு எது என்றால் ரெண்டு வகை அறிவு ஒன்று சிற்றறிவு ஒன்றும் பேரறிவு. சிற்றறிவு உலக நடையறிந்து வாழ்தல் சிற்றறிவு. பேரறிவு என்பது குற்றம் எது ஒன்று உலகத்தால் உலக மக்களிடம் உலக மக்கள் சார்பாக செயல்படக்கூடிய ஒரு குற்றம் அடுத்து தேக குற்றம். தேக குற்றம் நீக்காமல் ஒன்றும் பெருவாழ் பெரிய பெருமைக்குரிய இது மரணமெல்லாம் பெருவாழ் பெற முடியாது. அப்போ அறிவு அறிவு என்று அறற்றும் உலகம் பிதற்றி ஏன்னா தெரியல என்னடா அறிவு உனக்கு என்னடா கட்டுரை என்னடா கவிஞன் எத்தனை எத்தனைடா பேச்சு எத்தனை என்னடா விஞ்ஞானி என்னடா என்ன விஞ்ஞானி என்ன மருத்துவன் என்ன பேச்சாளன் என்ன எழுத்தாளன் என்ன ஆராய்ச்சியாளன் என்ன பெரிய வீர தீர பராக்கிரம் சுத்தவோ ஒன்றுமில்லை குப்பை குப்பை என்றும் செத்துதானே போவேன். இத்தனை அறிவு பேசி இத்தனைக்கு நூல்கள் எழுதி இத்தனை நூல் எழுதினாய் இத்தனை நூல் ஆராய்ச்சி செய்தாய் பெரிய பெரிய பட்டம் வாங்கினாய் செத்துதான் போவாய். சாதாரண மம்முட்டியான சாகுறான் மம்முட்டி இப்படி போவான் கையை கையை கையெழுத்து போடுறவன் பேனா கொடுத்தால் இந்த போய் உடைத்து விடுவான். அவனும் சாகிறான் நீ இவ்வளோ பெரிய ஆராய்ச்சியாளன் இவனும் நீயும் சாகிறாய். அவன் மம்முட்டியாளன் அவன் தான் அது மூடத்துக்கும் ஏதோ ஒரு கோழியாடு செஞ்சு போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அவனும் சாகிறான் நீயும் சாவ அவனுக்கு அதே கதி உனக்கு அதே கதி. உனக்கு என்ன அறிவு சிறப்பறிவு வந்ததுன்னா வள்ளுவன் அறிவு அறிவு என்று அறற்றும் உலகம் என்ன அறிவு சாக பிறப்பாத அறிவு சாவதற்கே கல்வி எல்லாம் கற்றுவோம் என்பான். சாவதற்கே படிப்பான் பேசுவான் வீடு கட்டுவான் வாசல் வாங்குவான் வாகனம் வாங்குவான் பெரிய 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 கற்பனைகளாக செய்வான் தன்னை மிகுதியாக மதிப்பான் பெரிய பட்டாதாரி என்பான் பெரிய பேச்சாளன் என்பான் எடுத்தான். ஆனால் கை நாட்டுக்கு கை நாட்டு ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.